வணக்கம். ஃபர்ஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சிறப்பு செய்தியாளர் சரவணன். கலை நிகழ்ச்சிகள் மிடுக்கான அணிவகுப்பு நலத்திட்ட உதவிகள் என்று உதகையில் குடியரசு விழா கோலாகலம். நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தேசிய கொடியேற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். குடியரசு தினத்தினை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தேசிய கொடியேற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 91,31,520 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் 58 பயனாளிகளுக்கு ஆட்சியர் வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 169 நபர்களுக்கு நற்பணி சான்றிதழ்கள் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் V.சச முதுமலை புலிகள் காப்பக கூடுதல் தலைமை இயக்குநர் கிருஷ்ணகுமார் கௌசல், உதகை வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ், கீதா பிரியா சிங், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஏ கோபி, துணை காவல் கண்காணிப்பாளர்கள் திருமேனி சரவணன், மாவட்ட வன அலுவலர் குருசாமி, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிவசுப்பிரமணியம் சாம்ராஜ், பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் மனோரஞ்சிதம், நடுவட்டம் பேரூராட்சி செயல் அலுவலர் முகமது இப்ராஹிம் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஃபர்ஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். Some don't know that.